हेलो स्टूडेंट्स, दिस इज इकबाल। இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கிறது பேர் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது எப்படி வந்துச்சு? காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனை பற்றி சொல்கிறது தான். இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு நம்மளுக்கு தெரியும் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால் இதுக்கு என்ன ஃபார்ம்லா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா அந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி எங்கே வரும்? இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் உங்களுக்கு தெரியும், குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு என்ன ஃபார்ம்லா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, சரியா? அதில் ரூட்டுக்குள்ளே உள்ள இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வந்துச்சுன்னா த ரூட்ஸ் ஆர் ரியல், இந்த ரூட்ஸ் ஆர் ரியல்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட், அதாவது வேறு வேறு, சரியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்புறம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா ரியல் அண்டு ஈக்குவல்னு படிச்சிருப்பீங்க, ரியல் அண்டு ஈக்குவல். பட் இதுதான் முக்கியம் நம்மளுக்கு, இங்கே தான் இதனால தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரே வருது. பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்புறம் என்ன நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரூட்டுக்கு நெகட்டிவாக இருந்தால் என்னாகும்? அதுக்கு நம்ம ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது, நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் ஆர் இமேஜினரி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சரியா? அப்போது இங்கே சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதில் இந்த ரியல் பார்ட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோமே, இந்த ரியல் பார்ட்டை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இந்த மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் பை டூ ஏ இருக்கா, அது சேர்த்து தான் மைனஸ் பி பை டூ ஏ வந்து எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே சம் ரூட் வரும்னு வச்சுங்க, அது என்ன ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஐன்னு போட்டுக்கலாம். இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து ஒயின்னு வச்சுக்கோங்க, இந்த ஒய் பை டூ ஏ அது வந்து ஒயின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபார்முக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. எனக்குமே இந்த எக்ஸும் ஒய்யும் என்னவாக இருக்குன்னா ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும், புரியுதா? ஓகே, இப்போது இதில் சம்டைம்ஸ் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால், சப்போஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ இது என்ன ஆகுனா வெறும் ஐ ஒய் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா பியூர்லி பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம், பியூர்லி இமேஜினரி. சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், பியூர்லி ரியல் நம்பர், சரியா? இது பேர் ரியல் பார்ட், இது பேர் இமேஜினரி பார்ட்டு. அப்போ அதில் வந்து இமேஜினரி பார்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா பியூர்லி இமேஜினரி, ரியல் பார்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா பியூர்லி ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம், சரியா? ஓகே, அதுக்கப்புறம் இதோடைய காஞ்சிகேஷன், சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இதோடைய காஞ்சிகேஷன் அப்படின்னா என்னென்னா கான்ஜுகேஷன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போது இந்த ஐயோடைய சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் ஐயா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், மைனஸ் ஐயா மாறும், மைனஸ் ஐயா இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஐயா மாறும், சரியா? டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சிங்களேன், அது ரெண்டும் ஈக்குவல்னு வச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ஏ ப்ளஸ் ஐபி, இன்னொன்று வந்து சி ப்ளஸ் ஐடி, இது ரெண்டும் எப்போ ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோன்னா இந்த ரியல் பார்ட்டும் இந்த ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கணும், அதுமாதிரி இமேஜினரி பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட்டும் பி ஈக்குவல் டு டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், சரியா? மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஐ செவன் அப்படிங்கிறதோடைய ரியல் பார்ட் என்னென்னா ஃபைவ், இங்கே அதோடய இமேஜினரி பார்ட் என்னென்னா மைனஸ் செவன். நம்ம வெறும் செவனை மட்டும் எழுதக்கூடாது, ஓகேயா? இந்த ஐ முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதையும் சேர்த்து தான் அந்த பார்ட்டோட சேர்த்து எழுதணும். ஓகே, இப்போ அது நம்பர்ஸ் ஃபார்ம், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ஃபார்மில் இருக்குது, அந்த பீட்டா இமேஜினரி பார்ட் வந்து ஜீரோ ஆச்சுன்னா என்ன சொன்னேன், பியூர்லி ரியல்னு சொன்னேன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி இஸ் ஆர் கால்டு இமேஜினரி ஆர் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சாரி, பீட்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா இந்த ஈக்வாலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் டிஃபைன் அஸ் ஃபாலோஸ், அது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா அது, சரியா? ஓகே, அப்புறம் ஓகே தட்ஸ் ஆல். இப்போ அடிஷன்லாம் எப்படி, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பின்னாடி சொல்கிறதுக்கு பதிலாக இதிலே சொல்லிடுறேன், அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்லிடுறேன், சரியா?
இப்போ எக்ஸ் ப்ளஸ் சாரி த்ரீ ப்ளஸ் டூ ஐ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. டூ ப்ளஸ் ஃபைவ் ஐ ஐ ஃபைவ் ஃபைவ் ஐ எல்லாம் ஒன்று தான். எப்படி இதை ஆட் பண்ணணும்னா, அடிஷன் அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அந்த இருக்குல்ல இந்த த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், அப்புறம் இந்த டூ ஐ ப்ளஸ் ஃபைவ் ஐ செவன் ஐ, இப்படி தான் எழுதணும். ரியல் பார்ட் ரியல் பார்ட்டையும் ப்ளஸ் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் இமேஜினரி ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான், ரியல் பார்ட் ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும், இமேஜினரி பார்ட் ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் எப்படி வரும்? இப்போ மல்டிப்ளிகேஷன் சாதாரண ஜென்ரலாக ஏ ப்ளஸ் ஐபின்னு ஒன்று வச்சுக்கோமே. ஏ ப்ளஸ் ஐபின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், சி ப்ளஸ் ஐடின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும்? அஸ் யூஸ்வல் மல்டிப்ளிகேஷனே பண்ணலாம் நீங்கள். ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு ஐடி ஐஏடி, ஐபி இன்ட்டு சி ஐபிசி, ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் பிடி. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளஸ் ஐஏடி ப்ளஸ் ஐபிசி, ஐ ஸ்கொயர்னா எவ்வளோ சொல்லியிருக்கேன் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், மைனஸ் ஒன் சாரி கான்செப்ட் ஒன்னில் சொல்லியிருக்கேன். ஐ ஸ்கொயர்னா எவ்வளோ? மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு பிடி, அப்போ மைனஸ் பிடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியும் மைனஸ் பிடியும் பாருங்கள், ஐ இல்லாமல் இருக்கா, அதுதான் ரியல் பார்ட். ஏசி மைனஸ் பிடின்னு தனியாக எழுதிக்கோங்க. இமேஜினரி பார்ட்னா அங்கே ரெண்டுலேயுமே ஐ காமனாக இருக்கா, அந்த ஐயை காமனாக எடுத்துருங்க. அப்போ இது ரெண்டும் தான் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது, இமேஜினரி பார்ட். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்துருச்சு. டிவிஷனாக இருந்துச்சுன்னா இப்போ ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி. டிவிஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடி காஞ்சிகேஷன் எடுக்கணும். டினாமினேட்டர் இருக்குது, இங்கே சி ப்ளஸ் ஐடி இருக்கா, அப்போ மேலேயும் கீழேயும் சி மைனஸ் ஐடியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது இப்போ தான் காஞ்சிகேஷன். இப்போ அஸ் யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன், ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு மைனஸ் ஐடி மைனஸ் ஐஏடி, அப்புறம் ஐபி இன்ட்டு சி ஐபிசி, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வருமா, அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன்று தானே, அப்போ ப்ளஸ் பி இன்ட்டு டி பிடி. முடிஞ்சளவு ஷார்ட்டாக போடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சாதாரணமாக நம்ம படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன படிச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். டென்த்துலலாம் அல்ஜிபிரிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே நடுவில் அங்கே ஐ வர்றதுனால அது ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் வருமா, அப்போ என்ன ஆகிடும், அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதே ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர், ஓகே. அப்புறம் இதில் ரியல் பார்ட் என்ன பாருங்கள், ஏசி ப்ளஸ் பிடி, அது ரெண்டு ரியல் பார்ட், தனியாக எடுத்துருங்க. இமேஜினரி பார்ட் வந்து ஐ காமனாக எடுத்துடுறேன். எடுத்துட்டால் இது பாசிட்டிவாக இருக்கா, அதை ஃபஸ்ட்டு போடுங்க, இது நெகட்டிவாக இருக்கா, அதை செகண்ட் போடுங்க, பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுதுனா தனித்தனியாக பிரித்து எழுதணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏசி ப்ளஸ் பிடி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு பிசி மைனஸ் ஏடி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். சரி, இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஷார்ட் கட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி மூணு ஸ்டெப் நாலு ஸ்டெப் போடுற மாதிரி வருது பாருங்கள், மூணு ஸ்டெப் வரையும் போடுற மாதிரி இருக்கா. இது ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்டெப் நம்ம போடுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட் திருப்பி எடுத்துக்கிறேன், ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் சாரி சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு சி ப்ளஸ் ஐடின்னு வச்சுக்கோம். இது ரெண்டும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ரியல் இன்ட்டு ரியல், ஃபஸ்ட்டில் ரியல் செகண்டில் ரியல், அப்புறம் இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி க்ளோஸ் த ப்ராக்கெட், அப்புறம் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி இன்ட்டு ரியல், அப்புறம் ரியல் இன்ட்டு இமேஜினரி, அவ்வளோதான். ஸோ இதை வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ரியல் இன்ட்டு ரியல் ஏ இன்ட்டு சி ஏசி, அப்புறம் இமேஜினரின்ட்டு இமேஜினரி ஐபி இன்ட்டு ஐடி. என்ன வரும், ஐ ஸ்கொயர் பிடின்னு வருமா, ஐ ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ண என்ன வரும், மைனஸ் ஆயிருமா, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் பிடி முடிஞ்சது. அப்புறம் ப்ளஸ் ஐ இமேஜினரி இன்ட்டு ரியல்,
இங்கே இமேஜ் என்ன இருக்குது, பி இருக்குது, ரியல் வந்து இங்கே சி பிசி அண்ட் ஐயை வெளியே எடுத்தாச்சுல. அப்புறம் ரியல் இன்ட்டு இமேஜினரி, ரியல் வந்து எவ்வளோ ஏ, இமேஜினரி வந்து டி, ஏ இன்ட்டு டி ஏடி. பாருங்கள் இதே தான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கும் போட்டிருப்போம். ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு சி ப்ளஸ் ஐடி. ஓகே, ஏசி மைனஸ் பிடி, இங்கேயும் பாருங்கள் ஏசி மைனஸ் பிடி, அங்கேயும் ஐ இன்ட்டு ஏடி ப்ளஸ் பிசி, இங்கேயும் ஏடி ப்ளஸ் பிசி. புரியுதா இது? இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஏ இன்ட்டு சி ஏசி, அப்புறம் இது ரெண்டும், இது ரெண்டும், அப்புறம் இது ரெண்டும், ஏ இன்ட்டு சி ஏசி. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸா, அப்போ மைனஸ் பிடி முடிஞ்சா. ப்ளஸ் ஐ போட்டுருங்க, இது ரெண்டும், அப்புறம் லாஸ்ட் எண்டு ஃபஸ்ட்டும் எண்டும் லாஸ்ட்டும். புரியுதா? பிசி அப்புறம் ஏடி முடிஞ்சு, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் பண்ணிங்கன்னா இந்த பெரிய சம்ஸ்லாம் வரும்போது, சைன் காஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்து ரெண்டு ஸ்டெப் குறையும். ஓகே, இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் இதுதான். ஓகே.